வெல்கம் டு அஞ்சலம் ஃப்ராங்க் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பால் புட்டிங் தான் செய்ய போகிறோம். பால் புட்டிங் செய்கிறது ஈஸியான ஒரு ரெசிபி, வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பால் புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 லிட்ரு பாலுக்கு நான் 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். 1/4 லிட்ரு பாலுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சரியாக இருக்கும். அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் வந்து நசுக்கி அது உள்ளுக்கு உள்ள விதைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கீழே போய் அப்படியே பிடிச்சிக்கும். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலை, பிடிச்சிக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு கலருக்காக கொஞ்சம் நான் கலர் பொடி சேர்க்குறேன், ஃபுட் கலரு. நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸோ இல்லை வேறு கலராக உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை கலர் எதுவும் தேவையில்லைன்னா இப்படியே வந்து நல்லா காய்ச்சினிங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். கலர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அடியில் வந்து பிடிச்சிக்கும் சட்டுன்னு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியமாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கணும். இதை வந்து ஒரு கேக்கு ட்ரேலையோ இல்லை உங்களுக்கு உள்ள பவுல்லையோ மாற்றிக்கிங்க. நான் இப்போ வந்து கேக்கு ட்ரேயில் கொஞ்சோண்டு நெய் தடவி ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றி ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நீங்கள் கேக்கு ட்ரேயில் தான் ஊற்றணுங்கன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் விருப்பமோ அதில் ஊற்றிக்கலாம். நான் சின்ன சின்னதாக வேணுங்கிறதுக்காக இது மாதிரி இதில் ஊற்றிருக்கேன். இது அப்படியே ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குங்கிறத. 1 ஹவர் ஆயிடுச்சு. எடுத்துட்டேன், ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் மேலே போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா மேலே எல்லாம் தடவி விட்டுருக்கேன். தடவி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சுட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.